சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே பேருந்து வசதி இல்லாததால் நாள்தோறும் எட்டு கிலோமீட்டர் தூரம் சாகச பயணம் போல் பள்ளிக்கூடத்திற்கு செல்கின்றனர் மாணவர்கள் ஏன் இந்த நிலை அவர்கள் முன்வைக்கும் தீர்வு என்ன என்பதை இனி பார்க்கலாம் கோவில் அருகே மாராந்தை கோரவலசை தளிர்தலை மேட்டுக்குடியிருப்பு இலந்தக்கரை சோளமுடி குடியாண்ட வயல் கிராமங்களில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இங்கிருப்பவர்கள் அடிப்படை தேவைகளுக்காக காளையார்கோவில் தான் செல்ல வேண்டும் ஆனால் பேருந்து வசதி இல்லாததால் நாள்தோறும் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்கின்றனர் குறிப்பாக மாணவர்கள் வயற்காடு கண்மாய் வழியாக சேத்தூர் சென்று அங்கிருந்து காளையார்கோவில் மற்றும் சிவகங்கையில் உள்ள பள்ளிகளுக்கு செல்கின்றனர் அரசாங்கத்தினால எங்களுக்கு ஒரு பஸ் கூட கிடைக்கல நாங்க பஸ்ஸே இந்த இதுல பாத்ததே இல்ல ரோடு கூட இல்லை இங்க அதனால நாங்க ஸ்கூல் ஸ்கூல் டீச்சர்லாம் எல்லாம் ஏன் லேட்டா வர்ற அப்படின்னு இப்ப எக்ஸாம் டயத்துல கூட நாங்க லேட்டா தான் போறோம் இது ஒரு புறம் இருக்க உடல்நிலை சரியில்லாமல் அவசர சிகிச்சைக்கு கூட மருத்துவமனைக்கு உடனடியாக செல்ல முடியாத நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் நாட்டார் கால்வாயில் அமைக்கப்பட்டிருந்த பாலம் இடிந்து விழுந்த பின்னர் மினி பேருந்து நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் எட்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டி இருப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் இங்கே வர்றதுனா பத்து கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கோம் யார் சின்ன பிள்ளைலாம் நடந்து போக வேண்டியது இருக்கு நாங்கள் பெரியவங்கெல்லாம் சைக்கிளில் போகிறாங்க இல்லைன்னா பசு வசதி இல்லை இங்கே அரசு மருத்துவமனைக்குலாம் போறதா இருந்தால் நடந்தோ இல்லை சைக்கிளோ வசதியானோ டூ வீலர்ல போகிறாங்க நடந்து போறவங்களும் எங்கெங்கேயும் என்ன நடக்கும்னே தெரியாமல் போயிட்டு இருக்காங்க தங்கள் பகுதிகளை இணைத்து செல்லும் வண்ணம் புதிய வழித்தடம் அமைத்து பேருந்துகளை இயக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் பல முறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் புகார் கூறுகின்றனர் உயர்நிலை பள்ளிக்கும் செல்லக்கூடிய பிள்ளைகள் மேல்நிலை பள்ளிக்கும் போகக்கூடிய அவதிகளில் இருக்குது அதனால் என்ன காரணம்னு தெரியல மாவட்ட ஆட்சியாளர் இரகிட்ட நாங்கள் பல முறை மனு கொடுத்தோம் இந்த மினி பசுவை வந்து நிப்பாட்டி விட்டார்கள் என்ன காரணம் என்று தெரியவில்லை எங்களுக்கு பசு விடுற மாதிரி ஒரு மேலிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது புதிய வழித்தடம் அமைப்பது பற்றி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர் மாணவர்கள் மற்றும் கிராம மக்களின் நலன் கருதி புதிய வழித்தடம் அமைத்து பேருந்துகளை இயக்க மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது சுப்பிரமணியன் நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சிக்காக சிவகங்கையிலிருந்து